ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்தி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், நம்ம ஹெல்த்தை வந்து நான் 6 விதத்துல பிரிச்சுக்கலாம். மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண போறது பிசிக்கல் ஹெல்த் தான். மற்ற ஹெல்த்துக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான புக்ஸையோ அதுக்கான கோர்சஸையோ நம்ம அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா அந்த அதனோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது பிசிக்கல் ஹெல்த் தான். பிசிக்கல் ஹெல்த் அப்படின்ட்டு எடுத்துக்கும் போது நம்ம ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகும் போது இந்த மாதிரிலாம் ஒரு எஜுகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா ஒரு 30 இயர்ஸ் தான். ஒரு 30 இயர்ஸ் நான் குழந்தையா இருக்கும் போதே பார்த்தோம்னா மோஸ்ட்லி நாட்டு நாட்டு காய்கள் தான். நம்ம உணவு முறைகளே நமக்கு வந்து டிசீஸ் கொடுக்காததா தான் இருந்தது. என்னன்னா நாட்டுக்காயெல்லாம் இந்த காயெல்லாம் மத்தவங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு கூட தெரியாது. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நாட்டு காய்களோட வெரைட்டி, ஆனா ரைட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லுமே ஹைபிரிட். ஏன் இப்படி நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டிமாண்ட் அதிகமாகும் போது அதை மீட் பண்றதுக்கு விவசாயிகள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த நாட்டுக்காய் இந்த வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய்க்கு மேலையெல்லாம் அந்த செடியில வராது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த ஹைபிரிட்ல வந்து ஒரு செடியில 50 காய் கூட காய்க்கும். ஆனா இந்த நாட்டுக்காயை ஓபன் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ் தான் இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற காயில பாத்தீங்கன்னா அங்க ஒரு சீடு அங்க ஒரு சீடு அங்க ஒரு சீடு தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்மளோட உணவு முறைகள் மாறும் போது அதுக்கு அது மேல ஒரு பூச்சிக்கொல்லி அடிப்பாங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு உரங்களை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மாட்டு சாணம், ஆட்டு சாணம், இந்த மாதிரி அதனோட கோமியம் இப்படித்தான் இருந்துச்சு. தவிர யூரியா வந்ததே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நான் கொஞ்சம் விவரம் வந்ததுக்கு அப்புறம் தான் போடவே ஆரம்பிச்சாங்க நெல்லுக்கெல்லாம். ஈவன் மருந்து கூட அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க, மகசூலுமே கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா மக்கள் தொகை பெருசாக பெருசாக அதிகமாக அதிகமாக அதை அந்த டிமாண்டை மீட் பண்றதுக்காக அவங்களும் பூச்சிக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஏக்கர்ல 100 100 மூட்டை நெல் விளைய வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயம். சோ அது 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 அப்படியே வருது. அந்த அந்த அரிசியெல்லாம் பாத்தீங்கன்னா பழுப்பு நிறத்துலதான் இருக்கும். ஆனா இப்போ அரிசி ஃபுல்லும் வெள்ளையா போச்சு. அப்போ நமக்கு என்ன சத்து வேணுமோ அந்த சத்தெல்லாம் இப்போ நிறைய கிடையவே கிடையாது. அந்த மாதிரி உணவை தான் நம்ம உண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷனா இருக்கட்டும், விட்டமின்ஸா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், அது வந்து 10% கம்மியா தான் நம்ம எடுக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல. சோ இந்த டிஃபிஷியன்சி வர்றதுனாலதான், இந்த டிஃபிஷியன்சி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு எங்கல்லாத நோயெல்லாம் தேடிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. ஓகே, சோ இது நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டுல. ஓகே, சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படி இருக்கா, நம்ம சுவாசிக்கிற காத்து. ஓகேவா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் நடந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் பஸ் பிரயாணம் இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் 2 வீலர்ஸ் கூட இருந்திருக்காது. சோ அந்த பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி. அந்த பொல்யூஷன் இல்லாம ஏர சுவாச்சிட்டு இருந்ததுக்கும் இப்போ ஒரு ஏர் பியூரிஃபயர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பொல்யூஷன் பாத்தீங்கன்னா. சோ நம்ம சுவாசிக்கிற காத்தும் அசுத்தம், மாசு, பொல்யூஷன் அதிகமாகுது. அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, முன்னாடி நிலத்தடி நீர் 60 அடி 40 அடியில எல்லாம் சூப்பர் தண்ணி கிடைக்கும். இப்போ அந்த தண்ணியுமே குடிச்சு பார்த்தா சப்ப தண்ணி நிறைய இடத்துல, ஆல்மோஸ்ட் ஈவன் வில்லேஜ்ல, ஈவன் அந்த டேமுக்கு பக்கத்துல போகும் போது கூட அந்த உப்பு கண்டென்ட் அதிகமாகற அளவுக்கு நம்ம பூமியையும் மாசுபடுத்த தான் நம்ம செய்யறோம். அது ஏன் அப்படின்னா நிறைய ஃபேக்டரிஸ் வந்துருச்சு, அதனோட கழிவெல்லாம் எங்க போகும், கண்டிப்பா அந்த மண்ணுக்குள்ளதான் விடுறாங்க. சோ அப்படி போக 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 நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை சுத்தி பொல்யூஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமே தவிர அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற வாட்டர்னா வாட்டர் பொல்யூஷன், ஏர்னா ஏர் பொல்யூஷன், சாப்பிடுற சாப்பாட்டுல நச்சு கலந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா மகசூல் நிறைய கிடைக்கணும்ன்றதுக்காக. சோ அதை நம்ம என்ன கழுவுறது, அதுக்கு அப்படியே அந்த நச்செல்லாம் போற அளவு கழுவிட்டா சமைக்கிறோம் கிடையாது. அந்த ஒரு ஒரு புழுவால உயிர் வாழ்ந்து வாழ முடியாததான் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு புழுவே அங்க வாழ முடியல, அந்த அளவுக்கு நச்சு இருக்கிறதான் நாமளும் உட்கொள்றோம். அதுக்கேத்த கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஓகேவா, சோ அதனோட எஃபெக்ட் தான் நம்ம இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இப்ப வந்து அதிகமா வர்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு காரணமே இதுதான். ஓகேவா, சோ இப்போ அடுத்து சரி ஓகே, இந்த மாதிரி கிடைக்கிற பொருள் தான் இப்படி கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடையாவது டைமுக்கு யாராவது சாப்பிடுறோமா? நம்மளோட லைஃப் ஸ்டைலே காலையில தூங்குற நேரத்துல எந்திரிச்சு வேலைக்கு போறது, வேலை செய்யற நேரத்துல தூங்குறது, அந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்.
அதே மாதிரி போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஈவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அந்த கலோரிஸ் எல்லாம் எரிக்கிற மாதிரி வேலையும் செய்யறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் லைஃப் இருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளே வெல்கம் பண்ணாமலே அலையா விருந்தாளியா நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் இதுதான் நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட் பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெல்த் சப்ளிமெண்ட்டை நாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரிஷன் ரெண்டு ரெண்டு விதமா அந்த நியூட்ரிஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து ப்ரொடெக்டிவ் மெஷர் அண்ட் ரிப்பேரிங் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ப்ரொடெக்டிவ் மெஷர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனரி மெஷரா நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் தான் ப்ரொடெக்டிவ் மெஷர்னு சொல்லுவோம். அண்ட் ரிப்பேர் அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் அந்த நோய் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துக்கிற கேப்சூல்ஸ் மெடிசின் ஸ்டெப்ஸ் எல்லாமே அது ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துக்கிறது தான். ஓகேவா? யாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணோம் பாத்தீங்களா, எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த ஹேண்ட் ரைஸ். நம்ம லைஃப் லாங் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாலே நம்ம இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோம்னா கண்டிப்பா நம்ம இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை வித்தவுட் கன்சல்டிங் டாக்டர் தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கேப்சூல்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலா இருக்கிற பீப்புள் தான் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லுமே நியூட்ராசூட்டிக்கல் தான். ஸோ நம்ம நார்மல் பீப்புள் தான் 70% ஆஃப் பீப்புள் இருக்கிறோம், அதாவது ப்ரீ இல்னஸ் ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள். அந்த பீப்புளை தான் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றேன். நம்ம நார்மலா இருக்கிற எல்லாருமே எந்த நமக்கு வேற வேற சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இல்லைன்றவங்க எல்லாருமே நம்ம அந்த டோசேஜ் இருக்கும், நார்மலா ஒரு டோசேஜ் இருக்கும், அந்த டோசேஜை நம்ம கண்டிப்பா பிஃபோர் ஃபுட்டே எடுத்துக்கலாம். ஆனா இந்த அல்சர் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றோமோ அந்த சஜஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம்மையான ரிசல்ட் ஓரியன்டர்டு ப்ராடக்ட்ஸ். ஏன் எப்படி நான் எனக்கு கான்ஃபிடென்ஸ்ல சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் கன்சியூம் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். அண்ட் அதனோட அந்த கேப்சூல்ஸோட கலர்ஸ் எதுவும் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ். இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒன்றுல டிப் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்க கேப்சூல் எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டுக்கு உள்ள போகும்போதே இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி செக் எல்லாம் எனக்கு எனக்கே ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி செக்ஸ்க்கெல்லாம் போய் தான் பண்ணினேன். அண்ட் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து தண்ணியில போய் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ இட் இஸ் நேச்சுரல் கலர். இந்த நேச்சுரல் கலர் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நம்ம ஹெர்வோன் கேப்சூல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும், அது பீட்ரூட்டோட கலர். ஓகேவா? அதே மாதிரி ப்ளூ கலர் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கிரேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதனோட ஸ்கின் எடுத்து அந்த கலரை கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் கலர்ஸை வச்சு அதுக்குள்ள இருக்கிற பவுடர் பவுடர் ஃபார்மா இருக்கும். சிலது வந்து இந்த கிரில் ஆயில் ஆர் இந்த ஐ சப்போர்ட் இதுங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுங்களுக்கெல்லாம் அது ஒரு ஜெல் டைப்ல இருக்கிற கவர் போட்டிருப்பாங்க, மற்ற எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அந்த அது எல்லாமே அது எப்படி செய்யறாங்கன்ற நான் பின்னாடி ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை தான் நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுனால தைரியமா யூ ஷுட் பி போல்டு இனஃப் டு டாக் அபவுட் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ தைரியமாவே வெளியில சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட் ஓரியன்ட், நோ சைட் எஃபெக்ட்ஸ். சப்போஸ் இந்த சஜஷன் தப்பா இருந்து ஏதோ ஒண்ணு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நீங்க பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை, போல்டா நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம் மக்கள் கிட்ட. ஓகேவா? ஸோ நம்ம நம்ம அப்பப்போ நம்ம விஷ்யூ வெல்த்னு அடிச்சுப்போம். விஷ்யூ வெல்த் அடிச்சுக்கிறதோட ரீசன் நம்ம விஐபி ப்ரோக்ராம்ல எல்லாம் விஷ்யூ வெல்த் அண்ட் ஃபாலோ த சிஸ்டம் அந்த மாதிரிலாம் அடிச்சுப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ப்ரெடிங் வெல்த் த்ரூ வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நலமா வச்சுக்கிட்டேவும் சம்பாத்தியமும் கொடுத்துக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வெஸ்டேஜ். ஸோ நம்ம ரொம்ப 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 ஃபீல் ப்ரௌடா இருந்துக்கலாம் இந்த பிஸ்னஸ் எடுத்து சொல்றதுக்கு. சப்போஸ் நான் இந்த நியூட்ரிஷனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதனோட கான்சிக்வன்ஸ் வேர்ஸ்ட் கேஸ்ல கேன்சருக்கு கூட லீட் பண்ணிட்டு போகும். ஓகேவா? தென் ஆல் ரைட், நம்ம எப்ப வந்து இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது ஒருவேளை வந்து எந்த ஒரு எஃபெக்டுமே யாருக்கெல்லாம் இந்த எஃபெக்டே இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா,
அவங்களுக்கு வந்து நோயோட தன்மை ரொம்ப முதிர்ந்த நிலையில போயிருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட சப்ளிமெண்ட் வந்து ஸ்லோவா போறதுனால கண்டிப்பா அதனோட எஃபெக்ட் இருக்காது. அந்த எஃபெக்ட் இல்லாம போகும்போது கண்டிப்பா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒருவேளை நம்மளுக்கு இருக்கிற இல்னஸ் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுனாலும் எடுக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு நான் இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு மினிமம் டோசேஜ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கான அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த நியூட்ரிஷனுக்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ஒரு கேப் இருக்கும். நமக்கு தேவையான நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கிடைக்காதனால தான் ஹெல்த் சப்ளிமெண்ட்டுக்கே போறோம். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம கடைசி வரைக்கும் இந்த நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஆல் ரைட். இப்போ எப்போ நம்ம வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். குட்டி அனாலிசிஸ்ல என்னன்னா, அந்த காலத்துல வந்து லைட்டே இல்லாம கூட வாழ்ந்தாங்க. அப்ப வந்துட்டு சும்மா நடந்து போனாலும் அவங்களுக்கு வந்து அலுப்பு தெரியல. ஆனா ஒன்ஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அவங்களால வாழ முடியல, கரெக்டா? சோ அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போது மாட்டு வண்டி இருந்தா போதுமானதா இருந்துச்சு. ஆனா அதே இது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி வர வர பஸ் இருந்தா ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் டூ வீலர் இண்டிவிஜுவலா வச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒன்னொன்னத்தையும் அவங்கவுங்களோட தேவையா மாறுது பாத்தீங்களா. இப்போ ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டூ வீலர் வாங்கினா நம்மளும் அவங்கள மாதிரி ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா ஜஸ்ட் நடந்து போய்க்குவாங்க அவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக. ஆனா அதே இது அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு அடிக்டும் ஆயிடுவோம். அண்ட் அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்போ அந்த சூழ்நிலையில நம்ம அந்த பொருளை வந்து நம்ம கண்டிப்பா அடைஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆர்வமா இருக்கும். சோ நம்மளோட விருப்பம் எப்போ தேவையா மாறுதோ அப்பதான் நம்ம அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கொண்டு வருவோம். லைக் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் மோர். எப்போ வந்து நம்ம தேவை அப்படிங்க சாரி நம்மளோட ஆசை வந்து தேவையா மாறுதோ, விருப்பம் நம்ம தேவையா மாறுதோ, அப்போதான் நம்ம இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிய வரும். இப்போ வந்து தேவையே வந்து ரெண்டு விதமாக நமக்கு பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெக்கக்னைஸ்ட் நீட், அன்ரெக்கக்னைஸ்ட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கக்னைஸ்டு நீட் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சு, அதற்காக எனக்கு ஒரு ஒன்று தேவைப்படுது. லைக் எனக்கு சளி பிடிச்சிருச்சு, சளி பிடிச்சதுக்காக நான் ரெஸ்போகேர் போடணும் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து இது ரெக்கக்னைஸ்டு நீட். அன்ரெக்கக்னைஸ்டு நீட் அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்கு வந்து சளி பிடிக்கக்கூடாது, எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு சளியே ரொம்ப ஒரு 1 இயர் ஒன்ஸ் வந்தா போதும் அந்த மாதிரி. ஏன்னா சளியே பிடிக்காமலும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மண்டையில வந்து வேர்த்து வேர்த்து கொஞ்சம் அந்த லிக்விட் வந்து உள்ள இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம பாடியே ஒரு ஆன்டிபயாட்டிக்கா மாதிரி செயல்படும். அப்படி சுச்சுவேஷன்ல நமக்கு அதனால தொந்தரவு நிறைய வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா, நம்ம வந்து ரெஸ்போகேர் இல்லை ஆம்லா எடுத்துக்கலாம். அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ ஆம்லா எடுத்துக்கலாம், கொலஸ்ட்ரம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சில ப்ரிவென்டிவ் மெஷரா எடுத்துக்கிறது அன்ரெக்கக்னைஸ்டு நீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஆல் ரைட். நெக்ஸ்ட், நம்ம டிசீஸை நம்ம பார்ட்லே 4 வகையில நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று சுகர், சுகர் ரிலேட்டடா, ஹார்ட் ரிலேட்டடா, லங்ஸ் சம்பந்தமானதா, அண்ட் கேன்சர் சம்பந்தமா 4 கேட்டகரியில நமக்கு வர டிசீஸ் பிரிச்சிடலாம். ஓகே, தென் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம யாரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? இப்போ நம்ம பீப்புளோட மக்கள் தொகையிலையும் 70% ஆஃப் பீப்புள் வந்து ப்ரீ இல்னஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, 30% ஆஃப் பீப்புள் தான் இல்னஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இப்போ நமக்கு பிஸ்னஸும் வளரணும், அட் தி சேம் டைம் நாமளும் வளரணும், அண்ட் நம்மளும் நல்லாவும் இருக்கணும். ஸ்ப்ரெட்டிங் வெல்த் த்ரூ வெல்னஸ் இல்லையா, நம்ம நல்லா இருந்துகிட்டே நம்ம சம்பாதிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்து 70% ஆஃப் பீப்புள் தான். இப்போ 70% ஆஃப் பீப்புளுக்கு ஃபோக்கஸ் பண்ணினா நம்ம பிஸ்னஸ் வளருமா, 30% ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா பிஸ்னஸ் வளருமா? ஆப்வியஸ்லி நம்ம 70% தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது 70% ஆஃப் பீப்புளை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட்டை கொண்டு போக போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம நியூட்ராஸ் சூட்டிக்கல்ல வந்து 5 கேட்டகரியில பிரிச்சு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த 5 விதம் என்னன்னா, டீடாக்சிஃபிகேஷன்ல இருக்கு, நியூட்ரிஷன்ல இருக்கு, ஃபிட்னஸ்ல இருக்கு, நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கு, ஹார்மோன் என்சைம்ஸ்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இதுல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸே 70% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் கேர் கேட்டகரியில தான் வருது, அண்ட் 30% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆயுஷாந்தி கேட்டகரியில வருது. ஓகேவா?
சோ நம்ம இப்ப ஃபுல்லா உள்ள போறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஹெல்த் கேர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வர்றது கிரில் ஆயில். கிரில் ஆயில் அப்படின்னு சொன்னா, சைட்ல அந்த டாப் மோஸ்ட் கார்னர்ல பாருங்க, இப்போ உங்களோட ஸ்கிரீனை நீங்க லேண்ட்ஸ்கேப் போட்டு வச்சுட்டு பாருங்க, அப்பதான் கொஞ்சம் தெளிவா தெரியும். இந்த கிரில் ஆயில் பாருங்க, இறால் மீன், இது அண்டார்டிக் இறால் மீன் இதுக்கு பேரு. இந்த இறால் மீன்ல இருந்துதான் நம்ம ஒரு டெக்னாலஜி வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கிரில் ஆயில் கொண்டு வராங்க. ஆக்சுவலி நான் வெஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே என்னோட கலீக் ஒருத்தர் ஒரு கிரில் ஆயில் டெய்லி ஒன்னொன்னு போடுவார். அப்பவே எனக்கு இதனோட அறிமுகம் இருந்தது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதுக்குள்ளற இருக்கிறது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஈகோசா பென்டா இனோயிக் ஆசிட் அண்ட் டோகோசா ஹெக்ஸா இனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வெரைட்டி இருக்கு. இது எதுக்கு அஸ்டாசாந்தின் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கு. இந்த இந்த ஆசிட்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல இருக்கிற மேஜர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ், ஹார்ட், இந்த மாதிரி மேஜர் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது இயங்குறதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் வேணும். அந்த எனர்ஜி லெவல் இந்த இந்த ஒமேகா 3 அந்த 6 அந்த மாதிரி ஆசிட்ஸ்ல இருந்து தான், அதை எரிக்கிறது மூலமா தான் நமக்கு எனர்ஜியை கிடைக்கும். ஸோ இந்த இந்த ஆசிட்ஸை இந்த கிரில் ஆயில் வந்து ரெடிலி அவைலபிளா வச்சு அதுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கிரில் ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும், கண்ணோட சப்போர்ட்டுக்கும், கண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹார்ட் நல்லா, அந்த கிரில் ஆயில் நான் சொல்லிட்டேன், இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் மற்ற அந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு பர்ஃபெக்டா யூஸ் ஆகும். அப்போ ஹார்ட் ஹெல்த்தா இருக்கட்டும், நம்மளோட ஸ்லீப் வந்து நல்ல நிம்மதியான ஸ்லீப்புக்கு கொண்டு போகிறதுக்கா இருக்கட்டும், பீரியட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ்க்கா இருக்கட்டும், கல்லீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கா இருக்கட்டும், இதெல்லாமே கியூர் பண்றதுக்கு தான் இந்த கிரில் ஆயில் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த கிரில் ஆயில எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம 6 and above years, 6 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் டெய்லி ஒன்னு மட்டும் கொடுங்க, ஒன்னு மட்டும் அலாங் வித் ஃபுட் இருந்தா போதும். 12 years and above போகும்போது கண்டிப்பா 2 per day எடுத்துக்கலாம். ஓகே? சோ இது வந்து இது ஒரு பிரைம் ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் கேர் கேட்டகரியில. நெக்ஸ்ட் காம்பியோட்டிக்ஸ். காம்பியோட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட செரிமானத்துக்காக மட்டும்தான். இந்த செரிமான நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகணும்னா, நம்மளோட குடல் பகுதியில இருக்கட்டும், அங்கே அந்த ஏரியால ஃபுல்லும் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கணும். அந்த ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம். அந்த நல்ல பாக்டீரியாஸையும் அண்ட் அதுக்கான ப்ரோபயாட்டிக்ஸ் அதுக்கான சாப்பாடையும் உள்ள வச்சு அது இந்த ஒரு கேப்சியூலா கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட நல்லா செரிக்கிறதுக்கும் அண்ட் அந்த என்ன சொல்றது இந்த மூலம் சம்பந்தமா இருக்கும் இல்லையா, நல்லா செரிச்சு நல்லா வெளி நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே சூப்பரா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் ஆயிடும். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காம்பியோட்டிக்ஸ், வயிறு சம்பந்தமா இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் காம்பியோட்டிக்ஸ தாராளமா கொடுக்கலாம். அதை தாண்டி ஹைப்போதைராய்டிசம், நோட் பண்ணிக்கோங்க, ஹைப்போதைராய்டிசம்க்கு தான் இதை ட்ரீட் பண்றதுக்கு இந்த காம்பியோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் 6 இயர்ஸ் பிளஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா, டிஃபால்ட்டா எல்லா ஹெல்த் கேர் கேட்டகரி ப்ராடக்ட்ஸுமே 12+ இயர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நார்மலா இருக்கிறவங்களே டெய்லி மார்னிங் ஒன்று நைட்ல ஒன்று ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஆல் ரைட். தென் சீபக்தான். சீபக்தான் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்குள்ள ஒரு 190 ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து கரோட்டினாய்ட்ஸ், டோக்கோஃபெரால்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ், லிப்பிட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட் இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னொன்றையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டைம் பத்தாது. ஆனா இது எல்லாமே கரோட்டினாய்ட்ஸ்ங்கிறது கண்ணுக்கு ரிலேட்டடா, டோக்கோஃபெரால்ஸ்ங்கிறது விட்டமின் இ என்ன பண்ணுமோ அதெல்லாம் அது பண்ணணும், ஃபிளேவனாய்ட்ஸ், லிப்பிட்ஸ் அதுங்க எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்ப வச்சிருந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு இது எனர்ஜி கொடுக்கும். இதுக்குள்ள ஒமேகா 3, 6, 7 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் காம்போசிஷன் உள்ள இருக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி லெவல் சூப்பரா மெயின்டைன் ஆகும், நம்ம நல்ல ஸ்டெமினா கிடைக்கும், நம்ம பாடிக்கு நல்ல ஸ்டெமினா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லீப்பிங், நம்ம மூடு ஸ்விங் ஆகாம இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சீபக் தான் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் ட்ரீட் பண்றதுக்கு இந்த சீபக் தான் உதவும். ஸோ நார்மலா இருக்கிறவங்க காலையிலையும் நைட்லையும் ஒன்னு ஒன்னு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம், அபவுட் 12 இயர்ஸ். ஓகே? நெக்ஸ்ட் மெட்டாமைண்ட்.
மெட்டா மைண்ட் அப்படிங்கிறதுனாலே என்னன்னா, இப்போ ஒரு மூளையை எடுத்துக்கோங்களேன், மூளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளையில இருக்கிறது எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு செல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு செல்லை கனெக்ட் பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் மெம்பரேன் அப்படிங்கறதே அந்த ஃபாஸ்போடைல் செரின் அப்படிங்கிறது தான். இந்த ஃபாஸ்போடைல் செரின் நிறைய சேர்ந்ததுதான் மெட்டாமைண்ட். ஓகேவா? அப்போ ஒரு பிரெயின் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த மெட்டாமைண்ட் தான். இங்கேயும் அந்த அந்த செல் மெம்பரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ற அந்த லைன், அந்த லைன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்மளோட பிரெயின் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். நல்ல ஞாபக சக்தி வரும், நல்ல நல்ல ஒரு அட்டன்டிவா நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரி பிரெயினோட ஃபுட்டு தான் இந்த மெட்டாமைண்ட். ஸோ இதுவும் 12+ இயர்ஸ்க்கு சாப்பிடலாம். நார்மலா இருக்கிறவங்க, சப்போஸ் இஷ்யூவோட இருக்கிறவங்க 1101 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது நார்மலா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டாலே போதும், 12+ இயர்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஓகே, மெட்டாமைண்ட் இஸ் அ வெரி கிரேட் குட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், ஸோ அந்த நாலுமே ஹெல்த் கேர் கேட்டகரியில வந்தோம். அடுத்து இம்யூனிட்டி பூஸ்டர். இம்யூனிட்டி பூஸ்டர்னா, இந்த பழம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நான் சின்ன வயசுல என்னோட ஆச்சி வந்து மார்னிங் மார்னிங்கா இருக்கட்டும் இல்லை ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போனாலுமே அங்கே போய் எங்களுக்கு இந்த பழம் எங்க ஆச்சி வந்து எடுத்து வச்சிருப்பாங்க தனியா. அது எதுவும் கொலாப்ஸ் ஆகாத ஃப்ரூட்டா எடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போதான் எனக்கு அதனோட மருத்துவ குணங்கள்லாம் புரியுது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் நம்ம இப்படி ஒரு ஹெல்த் சப்ளிமெண்டே தேவையில்லாமலே நமக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய வந்தது. இப்போ நமக்கு நம்ம அந்த மாதிரி போக முடியல. ஸோ இந்த மாதிரி கேப்சூல்ஸ் ஃபார்ம்ல அதை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? மொரிண்டா சிட்ரிஃபோலியா அப்படின்னு சொல்றது, நாங்க நம்ம ஊர் சைட்ல மஞ்சனிக்கு பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இங்க இது சயின்டிபிக் நேம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து நல்ல ஒரு பெயின் கில்லர், பெயின் கில்லர். அப்புறம் டைஜஷனுக்கு சூப்பரா யூஸ் ஆகும். நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, என் குழந்தை இப்ப நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசியை நல்லா தூண்டும். பசியை தூண்டி நல்லா சாப்பிட்டோம்னாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இந்த வீக்கமா இருக்கட்டும், இந்த ஃபங்கல் பாக்டீரியா இது மாதிரி ஏதாவது உள்ள, இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி திங், அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எந்த நச்சும் போகாம பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலா யூஸ்வலா இருக்கிறவங்க டெய்லி ஒண்ணு சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான இந்த நார்மல் நார்மல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? இது மூணு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 101 இது அந்த இந்த பிரசன்டேஷன் அவர் எடுக்கும் போது போட்ட, அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நார்மலா 101 பிஃபோர் ஃபுட் எடுத்தாலே போதும். ஒருவேளை பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரேர் கேஸா தான் இருப்பாங்க. நம்ம இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இவங்களுக்கு பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதை நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பைருலினா. ஸ்பைருலினாங்கிறது நமக்கு அஜித் பிரதர் அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவாரு, நம்மளோட இது சுருள் பாசி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த சுருள் பாசி. அந்த சுருள் பாசில இருந்து அப்படியே எடுத்துட்டு வர்றதுதான். இது வந்து இந்த ஸ்பேஸ்க்கெல்லாம் போவாங்க இல்லையா, ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு அங்க ரொம்ப நாள் இருந்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி இதுல இருந்துதான் போகுது. வெளியில எல்லாம் இந்த ஸ்பைர்லினாவோட காஸ்டே வேற, ஆனா நம்ம கிட்ட கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன், அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனையுமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கணும்னாலே ஸ்பைர்லினா ரெண்டு போட்டிங்கனாலே போதும், செம்ம ஆக்டிவ் ஆயிடலாம். ஸோ உங்களோட நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும், ஐக்கா இருக்கட்டும், வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், இது ஒரு வெரி குட் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நமக்கு உடம்புக்கு மெயினா தேவையே ப்ரோட்டீன், அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான். ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்குங்கும் போது நம்ம தாராளமா எடுக்கலாம். இந்த ஸ்பைர்லினாவை பிஃபோர் ஃபுட் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், ஆஃப்டர் ஃபுட் எடுத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. காம்பியோட்டிக்ஸ்னா அங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பியோட்டிக்ஸ் ஓன்னு வருதா, சிஓன்னு வருதா? ஸோ ஹைப்போ தைராய்டு. இங்க ஸ்பைர்லினா ஆர் உள்ள இருக்கா, ஸ்பைர் ஸ்பைர் அந்த மாதிரி, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஹைப்பர் தைராய்டிசம்னு ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டோசேஜ் கண்டிப்பா எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுன்ற நிதானத்தோட எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் இஸ் மை ஃபேவரட் கேப்சூல் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போது
சீம்பால்னு நம்ம குடிக்கணும். குடிச்சா எல்லா எதிர்ப்பு சக்தியும் வரும். அந்த எதிர்ப்பு சக்தியை எல்லா நாளும் நம்ம கிட்ட மாடு இருந்து அது கண்ணுக்குட்டி போட்டு அதுல இருந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்க முடியாது. வெஸ்டேஜ் கையிலே நமக்கு டெய்லி அவைலபிளா கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் கொலஸ்ட்ரம். உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும், நான் வந்து நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட், என்னோட பாடி வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், என்னோட போன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரம் வந்து மார்னிங் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஃபுட்டே எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லா கேப்சூல்ஸுமே நீங்க நார்மலா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஃபோர் ஃபுட் தாராளமா எடுக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் எப்போ எடுக்கணும்னா, உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒரு குட்டி இஷ்யூ இருக்குனாலும் அந்த கேப்சூல்ஸை வந்து ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆனா கேனோதர்மா மட்டும் எப்பவுமே ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதுல ஃபர்ஸ்ட் 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 நம்ம எடுக்கும் போது, அது அப்போ சொல்றேன் இப்பவே சொல்ல வேண்டாம். ஸோ கொலஸ்ட்ரம் சூப்பரா எடுத்துக்கலாம். இது நமக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுத்து நமக்கு நல்ல வெயிட்டு ஹைட்டு எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் இந்த கொலஸ்ட்ரம். ஸோ டெய்லி மார்னிங் ரெண்டு எடுத்துக்கோங்க, இல்லை 101 பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆலோவேரா. ஆலோவேரா ஆல்சோ மை ஃபேவரேட் கேப்சியூல். என்னைக்குமே நான் மிஸ் பண்ணது கிடையாது ஆலோவேரா. ஆலோவேரா அப்படியே இந்த ஆலோவேராவை வெட்டி அப்படியே அதை பொடியாக்கி அந்த கேப்சியூல்குள்ள வச்சிருப்பாங்க. அந்ததை நம்ம எப்பெல்லாம் நமக்கு உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கணும், நமக்கு இப்போ கிளைமேட் இப்ப பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி பயங்கர வெயில் அடிச்சது, அப்பயெல்லாம் டெய்லி ரெண்டு டெய்லி நாலு டெய்லி மூணு அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். கத்தாழை சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது ஆயிட போகுதா? ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான சில்னஸ் இந்த ஆலோவேரா மூலமா நமக்கு கிடைக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வயித்துல புண்ணு இருந்ததுன்னா, அல்சர் இருந்ததுன்னா அதை இது பண்றதுக்கு யூஸ் ஆகும். பைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த மோஷன் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி விட்டு போறதுக்கு இந்த ஆலோவேரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் லாஸ் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பா ஆலோவேராவை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நீங்க எவ்வளவு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கோல்டு பிடிக்குது எனக்கு வந்து, அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல எனக்கு இஷ்யூ இருக்குன்னா மட்டும் இதை அளவா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணீங்களாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாதவங்க நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், இது சூப்பர்வான மெடிசன். நெக்ஸ்ட் ஆம்லா. ஆம்லா ஆல்சோ இது வந்து நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும், எப்பவுமே நம்ம வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே, இப்பவும் சந்தைக்கு போனா எல்லாரும் அந்த ஆம்லா வாங்கிட்டு தான் வருவாங்க. கால் கிலோ கொடுங்க, ஒரு கிலோ கொடுங்க, நான் நிறைய பேர் வாங்குறத பாத்திருக்கேன். பட் நான் நினைச்சுப்பேன் இவங்கெல்லாம் வாங்கி இதை சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு ஆம்லா சாப்பிட்ட மாதிரி. ஆனா நம்ம அதை பத்தியே கவலைப்பட தேவையில்லை, வாடி இருக்கா இல்லையா எதுவும் கவலைப்பட தேவையில்லை, ரெண்டு கேப்சூல் எடுத்து போட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிதான் நான் நினைச்சுப்பேன். ஸோ ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி ஓடுது, நம்ம பொறுமையா நின்று அதை கடிச்சு சாப்பிட்டு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆம்லாவை ரெண்டு கேப்சூல் எடுத்து பிஃபோர் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10-12 போட்டுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணாதான் மற்றவங்ககிட்ட என்னால் பேச முடியும், அது எப்படி எனக்கு ரியாக்ஷன் கொடுக்குது, என் பாடி எப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாத்துக்கிறதுக்காக தான் நான் எல்லா கேப்சூல்ஸுமே எடுத்து ஒரு ட்ரையல் என்னையே ட்ரையல் பார்த்துப்பேன். ஸோ ஆம்லா எல்லாரும் எடுக்கலாம், இது விட்டமின் சி இருக்கு, ஹேர் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்வியஸ்லி கண்ணோட பிரச்சனைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம பீரியட்ஸ் அப்போ இருக்கிற வலியா இருக்கட்டும், அதனோட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு இந்த ஆம்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஆன்டி ஏஜிங், என்றும் இளமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆம்லாவை டெய்லி ரெண்டு கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் ஆயில் சூப்பர்வான, அது வரைக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் மூடு, இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட்ஸ் ஓவர், இப்போ கார்டியோ கேர்ல ஃபர்ஸ்ட் நிக்கிற ப்ராடக்டே ஃபிளாக்ஸ் ஆயில் தான். ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆளி விதை இதுதான் ஆளி, அந்த ஆளி செடி அந்த ஆளியில வர்ற விதை, இந்த விதையில இருந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுதான் ஃபிளாக்ஸ் ஆயில். இதுக்குள்ள ஆல்பா லினோலிக் ஆசிட் இருக்கு, ஒமேகா 3 ஒமேகா 6 ஆசிட் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல HDL LDLன்னு ரெண்டு இருக்கு. என்னன்னா ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த HDL தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், LDL கிடையாது. இந்த HDL லெவலை நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை அழகா கொண்டு போய் விடுறதுக்கு தான் இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் யூஸ் ஆகும். ஓகேவா?
வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். தைராய்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு காமனாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நார்மலாக இருக்கிறவங்களே 101 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்ஆர்ஜி நைன், வாவ் செம்ம ப்ராடக்ட் அப்படின்னு நம்மளோட வெஸ்டேஜில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் அது எல்ஆர்ஜி நைன் தான். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா எல்ஆர்ஜி நைன் 40+% இருக்கும். எல்ஆர்ஜினைன் அப்படிங்கிறது என்னன்னா அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் எதுல இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ரெட் மீட்டா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், பால்ட்ரி ப்ராடக்டா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே அமினோ ஆசிட் இருக்கு. அந்த அமினோ ஆசிட் நம்ம உடம்புக்கு செம்மையா தேவைப்படும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ்ங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் தான். ஓகேவா, இட்ஸ் ஈக்குவலன் டு குளுக்கோஸ் தான். அப்புறம் சிட்ரிக் ஆசிட், இதுங்க எல்லாமே எங்க இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான். இப்போ நார்மலா இந்த பொமேக்ரானட் எல்லாம் நம்ம கொட்டையெல்லாம் நம்ம உள்ள சாப்பிட மாட்டோம். அந்த கொட்டையெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட். அண்ட் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு அந்த கொழுப்பு எல்லாம் இலக்கி கொடுத்து அந்த பிளட் சர்க்குலேஷனை சூப்பரா கொண்டு வர்றதுக்கு இந்த எல்ஆர்ஜினன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெரிகோஸ் அந்த மாதிரி அந்த நரம்பு சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எல்ஆர்ஜினைன் நம்ம கொடுக்கலாம். எல்ஆர்ஜினைன் சேஷட் வடிவத்துல தான் இருக்கும். அந்த ஒரு சேஷட்டை நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா 2 days ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 15 தான் உள்ள இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்ட்டும் கூட, 44 PV கிட்ட இருக்கும், 1300 வரும். அப்போ இதை வந்து ஒரு சேஷட் எடுத்துட்டு 2 days ஒன்ஸ் குடிச்சிட்டிங்கனாலே உங்களோட அந்த பிளட்டா இருக்கட்டும், பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும், நம்மளோட நமக்கு தேவையான அந்த கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, நமக்கு தேவையான எல்லாமே இதுல இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஆனா யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. ஆஸ்துமா இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா எல்லாச்சுமே எடுக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கோஎன்சைம் கியூடன். கோஎன்சைம் கியூடன் இட் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மென். மென்னோட இன்ஃபர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணுறதுக்கு கோயன்சைம் கியூட்டன் ரொம்ப 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 பெரிய பங்கு செய்து. ஸோ தாராளமாக இந்த கோயன்சைம் கியூட்டன் எடுக்கலாம். கோயன்சைம் கியூட்டன் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது நான் ரைட் மோஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெட் மீட், மில்லட்ஸ், சேலட்ஸ், இந்த மாதிரி இது மாதிரி நிறைய ஐட்டங்களை வச்சு தான் இந்த கோயன்சைம் கியூட்டன் கொடுத்துருக்காங்க. இது பிரெயின் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டெஸ்டோஸ்டிரானை தூண்டும். அப்போதான் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவான குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அந்த ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக அந்த கோயன்சைம் கியூட்டன் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ இட் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மென். நெக்ஸ்ட் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் இது வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில். அப்படியே தேங்காயில இருந்து எடுத்து எந்த ஒரு எதுவுமே சேர்க்காம ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இது. இதுல வந்து அதான் லிப்போயிக் ஆசிட் இருக்கு, ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் இருக்கு. இதுவுமே நம்மளோட பிரெயினோட எனர்ஜிக்கா இருக்கட்டும், ஹார்ட்டோட எனர்ஜிக்கா இருக்கட்டும், தூய தேங்காய் எண்ணெயில சமைச்சோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே பலம்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோகனட் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதே மாதிரி 12+ இயர்ஸ், 101 அலாங் வித் ஃபுட் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது வரைக்கும் கார்டியோ கேர் முடிஞ்சது. இன்னும் கிளைசமிக் ஹெல்த். கிளைசமிக் ஹெல்த்னா சுகர் பேஷண்ட்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ப்ராடக்ட்ஸ் இன் ஹெல்த் கேர் கேட்டகரி. அதாவது இந்த நியூட்ராசோட்டிக்கல்ல, நியூட்ராசோட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வர்றது வந்து நீம். நீமை வந்து நம்ம பசங்க மோஸ்ட்லி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீம் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்படி ரொம்ப சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே 1 month வேணா எடுத்துக்கோங்க, அதை தாண்டி எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சுகர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு சுகர் இருக்கா அப்படி எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றது நம்மளோட ரிப்போர்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 80 to 100 அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா சுகர் இல்லை. சப்போஸ் 100 to 120 போகுதுன்னா கொஞ்சம் சுகர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் பி கான்சியஸ் அப்படிங்கிற அர்த்தம். 120 to 150 போனீங்கனாலே ப்ரீ குளுக்கோ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ப்ராடக்ட் இப்போ போன மாசத்துக்கு முந்தின மாசம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கணும்.
கண்டிப்பா சுகர் ஷுட் பி இன் கண்ட்ரோல். நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே சுகர் கண்ட்ரோல்லாம் இருந்தா தான் உங்களோட செரிமானம் நல்லா இருக்கும், லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆனா தான் யூரினரி ட்ராக் நல்லா இருக்கும். அந்த ட்ராக் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட அடுத்த பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்ஸ் அந்த கிட்னில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எங்கெங்கேயோ பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த சுகருங்கிறத மட்டும் நம்ம இன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே, தென் ஹேர் க்ரோத், அந்த ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே நீம் கேப்சூல்ஸ் ஒன்னு ஒன்னு எடுத்துக்கலாம். லேடிஸ் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டிவியா. ஸ்டிவியா வந்துட்டு நம்ம அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்காக போடுறதுதான். இது அந்த ஒரு துளசி இருக்கு, அந்த துளசில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின ஒரு சுகர், ஒயிட் சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள 100 cubes இருக்கும். ஒரு கப்பு டீக்கு 1 cube மட்டும் போட்டு குடிச்சிட்டா போதும். அதுதான் இந்த ஸ்டெவியா. எல்லா சுகர் சுகர்னு வர்ற எல்லாருக்குமே இந்த சஜஷன் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ்க்கு போயிடலாம். ஃபிட்னஸ்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே ப்ரோட்டீன் பவுடர். ப்ரோட்டீன் பவுடர் எதுல இருந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாலை வந்து லைட்டா அந்த இது பன்னீர் கட்டி அந்த பட்டர் அந்த பன்னீரை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வே இருக்கும் இல்லையா, அந்த வேல இருந்து எடுக்கிறது தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர். பிஃபோர் ஃபுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், ஆஃப்டர் ஃபுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். இதுவுமே 12+ இயர்ஸ்ல இருக்கவங்க தான் எடுத்துக்கணும். நீங்க 6 and above இயர்ஸ்ல இருக்கும் போது அவங்களுக்கு இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர்னு தனியா அது வேற ஃபிளேவர்ல இருக்கு, அந்தது தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ் அண்ட் டயட்ல வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக் வந்து எப்பவுமே நைட்ல எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஸ்கூப் எடுத்துட்டு அந்த 200 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுட்டுக்கு பதிலாக அதை குடிச்சிட்டு வேற ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? அப்போ நம்மளோட வெயிட் ஏத்தா மாதிரி, ஓகே அது இங்கல்ல அங்க. ஸோ நைட்ல அந்த ஒரு ஸ்கூப் மட்டும் எடுத்துக்கோங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டின்னர், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வெஸ்லிம் டீ. வெஸ்லிம் டீ ஆல்சோ அந்த டீல இருந்து அந்த கார்சினியா கம்போகியா அந்த அந்த அது அப்புறம் கிரீன் காஃபி பீன்ஸ், இந்த மூணுத்தோட கலவை தான் அந்த வெஸ்லிம் டீ. இதுவுமே நம்மளோட வெயிட் லூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 times குடிச்சுக்கலாம். அடுத்து வெஸ்லிம் கேப்சூல். வெஸ்லிம் கேப்சூல் கேப்சூல்ஸ் தான் நார்மலா ஒரு 80 kg அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 3 வேளைக்கும் பிஃபோர் ஃபுட் ஒன்னு ஒன்னு எடுத்துக்கணும். 100 kg மேல போகும்போது 3 capsule டோட்டல் 9 போட்டுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் டோசேஜ் வந்து பார்த்து கொடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ 3 போடலைனாலும் 2 போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இதுல எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் ஆகாதனால, சப்போஸ் ஜாஸ்தியா போட்டு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் டோசேஜை குறைச்சிக்கோங்க, எந்த பயமும் தேவையில்லை. பிகாஸ் இந்த இந்த காயை சாப்பிட்றதுனால ஏதாவது ஆயிடப்போகுதா, சரியா? ஸோ பயந்துக்க வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் டிடாக்ஸ் அண்ட் ரெஜுவனேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் நம்ம எப்போல்லாம்னா, இது ஒரு ஆன்டிசெப்டிக். நமக்கு புண்ணு வந்துச்சுனாலும் சரி, நமக்குள்ளார எந்த கிருமி உள்ள நுழைய விடாம தடுக்கிறதே இந்த மஞ்சள் தூள் தான். மஞ்சள் தூளை தான் இந்த மாதிரி ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல வச்சிருக்கிறாங்க, ஓகேவா? இது நம்மளோட ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், லங்ஸுக்கா இருக்கட்டும், பிரெயினுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இது சூப்பரா சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் கேன்சர் வரவிடாம தடுக்கிற ஒரு பவர் வந்து நம்மளோட குர்குமின் பிளஸ்க்கு தான் இருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேனோதர்மா. கேனோதர்மா இது வந்து குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேனோதர்மா நம்ம உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன நச்சு இருந்தாலும் அப்படியே வெளியேற்றி கொண்டு போறது தான் இந்த கேனோதர்மாவோட வேலை. என்ன இஷ்யூவா இருக்கட்டுமே, நீங்க நார்மலா ஒரு நாளைக்கு ஒன்னு, நான் நார்மலா இருக்கேன் எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த கேனோதர்மா ஒன்று மட்டும் ஒரு நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக் கண்டென்ட் எல்லாம் இது வெளியே தள்ளும் போது நமக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். ஏன்னா நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன், என் ஹஸ்பண்ட் ஆல்சோ. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும் போது ஐயோ நம்ம ஏதோ தப்பா எடுத்துட்டோம் அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். அந்த டாக்ஸிக் கண்டென்ட் வெளியேறினதுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் வெரி நார்மல், உங்களோட உடம்புல எந்த தொந்தரவுமே இல்லாம சூப்பரா பாத்துக்கும், ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். வெரிகோஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நரம்போட நரம்பு சுருண்டு சுருண்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்.
பிளட் கிளாட் எங்கேயாவது இந்த மூளைக்கு போற நரம்புல எனக்கு கிளாட் இருக்கு, இல்ல எங்கேயோ நரம்புக்குள்ள எனக்கு கிளாட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்களுக்கு கனோதெர்மாவும் நம்ம தாராளமா சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா பிஃபோர் ஃபுட் எடுக்க கூடாது, இங்க தப்பா போட்டிருக்குது, ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஃபுட் பேச்சஸ். ஃபுட் பேச்சஸ் வந்து யாருக்கெல்லாம் மருந்தை வந்து வாய் வழியா சாப்பிட முடியாதோ அவங்க இந்த ஃபுட் பேச்சஸை ஒட்டிக்கலாம். என்ன என்ன டெக்னாலஜி படி இது, என்ன கான்செப்ட் படி இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ரிஃப்ளக்ஸாலஜி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மெடிடேஷன்லாம் போனோம்னா காலில் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரெஸ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு பெருவிரலையும் ஒன்னா வச்சுட்டு, கையோட பெருவிரல் ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காலில் கொடுக்குற ஒவ்வொரு ப்ரெஷருக்குமே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே ரெஸ்பாண்ட் பண்ணும். அது தானாவே அதுக்குள்ள இருக்கிற இஷ்யூவை வெளியே தள்ள ட்ரை பண்ணும். அதுதான் ரெஃப்ளக்ஸாலஜி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுட் பேச்சஸை அந்த பேஸ்ட் பண்றதுனால அங்க இருக்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கும், அந்த அழுத்தத்தினால உள்ள இருக்கிற டாக்ஸிக் கண்டென்ட் எல்லாம் வெளியே வரும். அந்த கான்செப்டுக்கு பேர், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுட் பேச்சஸ் வச்சிருக்காங்க. ஃபுட் பேச்சஸ் வந்து டயாலிசிஸ் பண்றவங்க, அவங்க வாய் வழியா மருந்து எடுக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த ஃபுட் பேச்சஸ். ஒருவேளை அவங்களால எடுக்க முடியுதுன்னா இதை விட அதுதான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைபர். ஃபைபருமே இட் இஸ் லைக் அ ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி தான் இருக்கும். யாருக்கு இது இது யூஸ் ஆகும், இது எது மேடப் ஆஃப் சிக்கோரி ரூட், அந்த இன்னொன்னு ஏதோ போட்டிருக்காங்க, அந்த கொத்தவரங்காய், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சாலிபிள் ஃபைபர் தான், சரியா? ஸோ இவங்க இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இந்த நேரம் கண்ட நேரத்தில் தூங்குறாங்க பாத்தீங்களா, காலையில் தூங்கும்போது காலையில வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு போய் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்றவங்களுக்கு இந்த ஃபைபர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டு சப்போர்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்ம செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லூஸ் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபைபர் தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டு பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ சப்போர்ட். ஐ சப்போர்ட் நிறைய பேர் நிறைய இதுக்கான ரிவ்யூஸ் கொடுத்துருப்போம். ஈவன் நானும் எடுக்கிறேன் ஐ சப்போர்ட். நான் ஜாயின் ஆன செகண்ட் மந்த்ல இருந்தே ஐ சப்போர்ட் நான் எடுக்கிறேன். ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா நேரமும் லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால என்னோட ப்ரிவென்டிவ் மெஷர் தான் இந்த ஐ சப்போர்ட். உங்களுக்கு கண்ணில் என்ன இஷ்யூவா இருந்தாலும் சரி, ஆனா அதுக்காக சீரியஸா புறையோடி போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இதை ட்ரீட் பண்றதுக்கு எடுத்துக்காதீங்க. கண்ணு ப்ரிவென்டிவ் மெஷரா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ சப்போர்ட் காலையில ஒன்று மட்டும் எடுத்துட்டு போங்க, கண்டிப்பா நம்மளோட ஐ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் மெலட்டோனின். மெலட்டோனின் இப்போ ரீசண்டா ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் தான். நம்ம தூக்கத்துக்கு மெலட்டோனின் நம்ம வாயில சுரந்துச்சுன்னா தான் நம்ம நார்மலா தூங்குவோம். அந்த மெலட்டோனினை இயற்கையாவே சுரக்க வைக்கிறதுக்கு இதுல இருந்து ஒரு 3 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாலே நேச்சுரல் ஸ்லீப்புக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ்ல நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா நம்ம சூப்பரா தூங்குவோம். மார்னிங் எந்திரிச்சு நம்ம நல்லா தூங்கிட்டோம்னாலே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த மெலட்டோனின். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ ப்ராடக்ட் மல்டி விட்டமின் கம்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னமும் எக்ஸாக்டா ஏஜ் வைஸா சொல்லல, அண்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் எடுக்கலாமான்னு சொல்லல. ஆனா ஸோ இந்த 12 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்க இது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கம்மிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த குல்கந்து மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல, நான் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றேன். 12 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிறவங்க இதுல இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இது என்னன்னா பியூர் வெஜிடபிள்ஸ் தான். வேகன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பியூர் வெஜிடபிள்ஸ் தான். அனிமல்ல இருந்து வர்ற பை ப்ராடக்ட் கூட இதுக்குள்ள இருக்காது. பை ப்ராடக்ட்னா என்ன, பால், அந்த 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 மாதிரி பால் ஐட்டம், பால்ல இருந்து வர்ற பை ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சது. அண்ட் குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா அந்த வெஜிடபிள்ஸ்ல ப்ரோட்டீன்கள்லாம் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் நல்ல ப்ரோட்டீனும் இருக்கு, கெட்ட ப்ரோட்டீனும் இருக்கு. அந்த கெட்ட ப்ரோட்டீன் என்ன பண்ணும்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லுவோம் இல்லையா, சிறுகுடல்ல போய் அதை அரிச்சு அதுக்குள்ள பிரச்சனைகள் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த செரிமானத்துக்கெல்லாம் தடுத்துட்டு, அந்த மாதிரி கெட்ட ப்ரோட்டீன் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பிஸா,
அந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரி இதுல எல்லாம் அந்த கெட்ட ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். ஆனா நம்ம விரும்பி சாப்பிடுவோம் பிகாஸ் ஆஃப் டேஸ்ட். ஆனா அது சின்ன குடல்ல போயிட்டு செரிமானத்துக்கு சரியா ஆக விடாம தொந்தரவு பண்ணும். சோ அந்த அந்த மாதிரி ப்ரோட்டீன் இதுக்குள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. குளூட்டன் ஃப்ரீ, டெய்லி டோஸ் ஆஃப் ஹெல்த், நமக்கு எல்லா விட்டமின் மினரலுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஓகேவா? சோ அந்த இதெல்லாம் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும்னா இதை தாராளமா எடுத்துக்கலாம். டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நேச்சுரல் ப்ராடக்ட், அண்ட் ஆப்வியஸ்லி மல்டிபிள் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா எல்லாருமே எல்லார் வீட்லயும் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட், ஸ்பெஷலி ஃபார் விமன், விமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற சதாவரி மேக்ஸ் நானும் வச்சிருக்கேன். எனக்கு பர்சனல் அனுபவம் இதுல இருக்கு. மென்ஸ்ட்ருவல், ப்ரீ மென்ஸ்ட்ருவல், பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு சதாவரி மேக்ஸ் அது வந்து காட் 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 கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்றது மூலமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெயின் எல்லாம், நீங்க பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2 டேஸ் பிஃபோர் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், பெயின் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. அண்ட் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடும். சப்போஸ் எனக்கு பிசிஓடி, பிசிஓடிங்கிறது என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது, நம்மளோட யுட்ரஸ் அந்த ஓவரின்ல இருந்து வர எக் எல்லாமே பாதி குரோத் ஆகியோ இல்லை குரோ ஆகாமலோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த நிறைய ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு ஒன்னா சேர்ந்து, ஏன்னா இது சரியா இல்லைன்னா வெளியேறாது இல்லையா? நல்ல குவாலிட்டி எக் தான் பீரியட் அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸ்க்கு போகாம இருக்கும் போது அது வெளியேறி வந்துடும். ஆனா வெளியேற முடியாத விஷயங்கள்லாம் அங்கங்க போய் அந்த குமிழ் குமிழா நிக்கிறதுக்கு தான் பிசிஓடி, அந்த கட்டி மாதிரி மாறி நிக்கிறது. அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு, குவாலிட்டி எக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இதெல்லாத்துக்குமே சதாவரி மேக்ஸ் தான் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் ஃபார் விமன். ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம், டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். ஆனா ப்ரெக்னன்சிக்காக பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபர்ஸ்ட் 12 டேஸ்க்கு மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் அதுக்கப்புறம் அதனோட சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண போயிருமே தவிர ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் 12 டேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம். ஸோ செமையான ப்ராடக்ட்ஸ், பொண்ணுங்களுக்கான ப்ராடக்ட். பசங்களுக்கு எப்படி கோயின்சம் கியூட்டனோ அது மாதிரி சதாவரி மேக்ஸ் இஸ் ஃபார் விமன். அடுத்து வந்து ஃபோலிக் 9+. இதுக்குள்ள எல்லாமே கெமிக்கல் காம்போசிஷன் தான். கெமிக்கல்னா அப்படி கெட்ட கெமிக்கல் கிடையாது, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த காம்போசிஷன் தான் இருக்கு. விட்டமின் சி இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, சிங்க் சல்ஃபேட் இருக்கு, ஃபெரஸ் ஃபியூமரேட் இருக்கு, ஸோ ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நார்மலா பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் எந்த இதுமே எடுக்கலனாலும் இந்த ஃபோலிக் அயன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த நம்மளோட வார்ம் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு, நம்மளோட போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் தான் ஃபோலிக் அயன் பிளஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ்ன்னு பார்க்கும் போது நம்ம நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவோம். ட்ரையா இருக்கிறதா இருக்கட்டும், ஸ்கின் ரிலேட்டடா என்ன இஷ்யூவா இருந்தாலும் சரி இந்த கேப்சூல் எடுத்துக்கலாம். ஹேர் லாஸாக இருக்கட்டும், இந்த ஹேர் ஸ்கின் நெயில் ஹெல்த் சப்ளிமெண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம். நெயில் வந்து அந்த சீக்கிரமாக உடையுது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இது எதுலேருந்து மேடப் ஆஃப் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ், யூஸ்வலாக விட்டமின் இ, B6 இதுலேருந்தெல்லாம் இந்த ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக 101 ஆஃப்டர் ஃபுட்டு தான். ஸ்பெசிஃபை பண்ணல, வயசு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சொன்னாலே அது 12+ இயர்ஸ் தான், அது வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், யூ கண்ட்ரோல் கேப்சூல்ஸ், எக்ஸலண்ட் ப்ராடக்ட். இது என்னன்னா ஒரு 40 and above போகும் போதே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த யூரினரி ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, யூரினரி ட்ராக்குக்கு அப்புறம் அந்த ஜவ்வு வந்து அந்த இறுக்கம் இல்லாம தளர்ந்து போகும் போது நம்மளால அந்த யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்போ ஸ்லீப் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த யூ கண்ட்ரோல் கேப்சூல் காலையில ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும். இது வந்து எதுல இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட பூசணி விதையும் சோய், சோயில இருந்து சோயான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து தான் இதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் திங் எதுவுமே கிடையாது. இதை சாப்பிட்றதுனால நம்மளோட பிளேட் அந்த பிளேடர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளேடரோட ஹெல்த்துக்காக இருக்கட்டும், அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் தூக்கத்துல யூரின் போயிடுவாங்க, அந்த அந்த ஜவ்வு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இறுக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தூக்கத்துல
யூரின் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த யூ கண்ட்ரோல் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரான்பெரி. வாவ், சூப்பரான ப்ராடக்ட் கிரான்பெரி. நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப சூடு இருக்கு, என் பாடி ஹீட்டா இருக்கு, சூடு பிடிச்சிக்குது அந்த மாதிரி சொல்றவங்க, இந்த யூரினரி ட்ராக்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது கிரான்பெரி தான். கிரான்பெரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கிரான்பெரியோட எக்ஸ்ட்ராக்ட் டிமனோஸ் அப்படின்னு சொல்றோம். டிமனோஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் எ கைண்ட் ஆஃப் குளுக்கோஸ் தான். இந்த அந்த டிமனோஸ் எதுல இருந்தெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கிற நாலு இமேஜ்ல இருந்துதான் அந்த டிமனோஸ் எடுக்கிறாங்க. இந்த கிரான்பெரி எடுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த பிளேடரோட இஷ்யூஸா இருக்கட்டும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். நார்மலா இந்த ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னுமே நல்லா தான் இருக்கும், கரெக்டா? ஸோ ஓரல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நார்மல் டோசேஜ் 101 அலாங் வித் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஹெர்வோன் கேப்சூல்ஸ். இது நானும் எடுக்கிறேன், ரிலீஸ் ஆன உடனே நான் இதை பண்ணி பார்க்கணும். ஏன்னா மல்டி டாஸ்க் பண்ற லேடிஸ் யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு எனர்ஜி வேணும்னு சொன்னி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெர்வோன் கேப்சூல்ஸ் டெய்லி மார்னிங் ஒன் எடுத்துக்கோங்க, ஓகேவா? பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் 11 மினரல்ஸ், 13 மல்டி விட்டமின்ஸ் தான் இருக்கு, 6 நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் 6 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கும், நம்ம டயர்ட் ஆகாம பார்த்துக்கும். அதே மாதிரி ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இருக்கிற நம்ம டயர்ட்னஸையோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டையோ அதெல்லாம் நமக்கு வந்து செமையா பண்ணி கொடுக்கும், நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம், ஓகேவா? ஸோ இதையும் நம்ம தாராளமா அஸ் எ விமன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஃபார் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் ஹெல்த். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே குளுக்கோசமைன் தான். குளுக்கோசமைன் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷெல் ஃபுட் இருக்கு இல்லையா, ஷெல் ஃபுட்டோட அந்த ஷெல்லில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அது இது வந்து நம்மளோட ஜாயின்ட்ஸோட ஹெல்த்துக்கு தான். ஜாயின்ட்ஸில் வந்து ஒரு அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, எலும்பு மேலே ஒரு கோட் இருக்கும். நம்ம ஜாயிண்ட்லேலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பும் சேர்ற இடத்துல ஒரு கோட் இருக்கும், அந்த கோட்டோட ஹெல்த்துக்கு தான். அண்ட் சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஃப்ளூயிட் இருந்ததுனால்தான் நம்ம ஃப்ரிக்ஷன் இல்லாம அது அந்த ரெண்டு பால்ஸுமே மூவ் ஆகி போகும், நம்மளால ஃப்ரீயா நடக்க முடியும். அதுக்காக தான் அந்த குளுக்கோசமைன். ஆனா சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுக்கக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட் கால்சியம். கால்சியம் யாருக்கெல்லாம், ஆனா கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா போய் கால்சியம் கொடுத்துடக்கூடாது, பிகாஸ் கால்சியம் டிஃபிஷியன்சி ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கு. அதனால நான் இதை மேக்சிமம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் பால் குடிப்பாங்க அண்ட் முட்டைக்கோசு அந்த மாதிரி கால்சியம் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ்வலாவே எடுப்போம். அதனால அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது. இந்த போன் ஹெல்த்துக்காக தான் கால்சியம் எடுப்போம். எஸ்பெஷலி நீங்க பிரெக்னன்சி விமனா இருந்தாலுமே சரி, நீ கொஞ்சம் அந்த ஒன்னுக்கு மேல எடுக்க வேண்டாம், சரியா? ஏன்னா நம்ம நார்மல் ஃபுட்ல இது நிறைய நம்ம எடுப்போம், அதனால மத்தபடி ஒண்ணுல. சப்போஸ் டாக்டர் வந்து உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க தாராளமா அந்த டோசேஜ்ல எடுத்துக்கலாம், ஓகே? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போனோட ஹெல்த்துக்காக மட்டும்தான், ஓகேவா? போனு பல்லு இதனோட ஹெல்த்துக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட், ஆமா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த பிக்சரை தான். கொலாஜன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட் பாருங்களேன், ரெண்டு எலும்பும் சேர்ற இடத்துல அந்த ஒரு கோட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சினோவியல் ஃப்ளூயிட். அந்த குளுக்கோசமைன் சாப்பிட்டோம்னா இந்த சினோவியல் ஃப்ளூயிடை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். கார்டிலேஜ் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த கொலாஜன் யூஸ் ஆகும், ஓகேவா? அந்த கார்டிலேஜ் வந்து நம்ம நடந்து நடந்து தேஞ்சு போயிருந்ததுன்னா அதை ரீஜென்ரேட் பண்றதுக்கு இந்த கொலாஜன் யூஸ் ஆகும், ஓகேவா? சில சமயம் நம்ம அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு குளுக்கோசமைன் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு இந்த கொலாஜன் கொடுத்தாலே ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும், சரியா? ஸோ அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளை ட்ரீட் பண்றதுக்கும் இந்த கொலாஜன் எடுத்துக்கலாம். இதுவுமே லைக் எல்ஆர்ஜினைன் மாதிரி தான், ஒரு ஒரு சேஷட் எடுத்து ஒரு பேக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள 10 தான் இருக்கும். ஒரு மாசத்துக்கு வேணும்னா 3 வாங்கணும். நான் என் அம்மா கொடுத்துட்டு இருக்கேன், ஷீ இஸ் ஃபைன் நவ்.
இதுவுமே நல்லா அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே சூப்பரான ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஜாயிண்ட் பெயின். ஓகே, ஸோ இவ்வளோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட அஸ் ஆஃப் நவ் ஹெல்த் கேர் கேட்டகரியில நம்ம கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு நான் என்னத்தை இவ்வளோ ப்ராடக்ட் சொல்றீங்க, நான் எதைத்தான் எடுத்துக்கிறது, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த இந்த ஸ்க்ரீனை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஒரு மாசம் சாப்பிடணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ நோனி எடுக்கிறீங்க, கேனோதர்மா எடுக்கிறீங்க, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்கன்னா அடுத்த மாசம் ஒன்று மட்டும் காம்பியோடெக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த மாசம் வேற காம்பினேஷன்ல எடுத்துக்கோங்க. அடுத்து அடுத்த மாசம் இன்னொரு காம்பினேஷன்ல எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் ஹெல்த் சப்ளிமெண்ட் நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஹேண்ட் வந்து எப்பவுமே ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் 6 இயர்ஸ், 6+ இயர்ஸ் கிட்ஸுக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரில் ஆயில் கொடுக்கலாம், கேனோதர்மா ஒன்னுக்கு மேல கொடுக்காதீங்க, இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பைர்லினாவும் கால்சியமும் டுகெதரா எடுக்கக்கூடாது, ஒரு 4 ஹவர்ஸ் கேப்ல தான் எடுக்கணும். அதே மாதிரி அயன் ஃபோலிக் அண்ட் கால்சியமும் டுகெதரா எடுக்கக்கூடாது, 4 ஹவர்ஸ் கேப்ல தான் எடுக்க முடியும். ஸோ மேக்சிமம் நான் இந்த மீட்டிங்கை எண்ட் பண்றதுக்கான டைமுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் மீ.